ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேமர்ஸ் தமி சேனல். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம பிகேஸ்ல ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு. சோ இந்த அப்டேட்ல நமக்கு ஒரு நியூ ஆர்மர் கொண்டு வந்திருக்காங்க. சோ அந்த ஆர்மர் பத்தி பார்க்க போறோம். சோ நம்ம சேனல் நீங்க புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்போ கேம் குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாட்ச் நியூல பத்தி என்ன புதுசா வந்திருக்கு பார்க்கலாம். சோ நமக்கு வந்து ஹாலோகிராம் கேட் ஆர்மர் ஒரு புது ஆர்மரை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹாலோகிராம் கேட் கம்பெனி ஒரு சூப்பரான கம்பெனின்னு கொண்டு வந்துருக்காங்க. இதை ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளோட போன அப்டேட்ல வந்து ஹலோ கிட்டி அப்டேட் வந்தது. சோ அந்த அப்டேட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹலோ கிட்டி கார் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. சோ அந்த காரை வந்து நான் போன அப்டேட்ல காட்டல. சோ அதனால இந்த அப்டேட்ல வந்து நான் உங்களுக்கு அந்த காரையே சேர்த்து காட்டினேன். சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஹலோ கிட்டில இருந்து வந்த கார். சோ இந்த கார் வந்து புதுசா நமக்கு போன அப்டேட்ல வந்து ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஹலோ கிட்டிங்கிற மாதிரி நேம் எழுதிருக்கு தெரியும். சோ இது ஒரு பாக்குறதுக்கு ஒரு நார்மலான கார் மாதிரி தான் இருக்கு இல்லையா. சோ நார்மலா வந்து நம்ம டிரைவ் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம சைட்ல பாத்தீங்கன்னா பட்டன்ஸ் வந்து எப்பயும் போல நார்மலான பட்டன்ஸ் மாதிரி இருக்கு. ஒன்னு வந்து ஆர் ஆன் பட்டன், இன்னொன்னு வந்து குதிக்கிற பட்டன். சோ இதுல என்ன ஒரு சூப்பரான விஷயம்னா இந்த குதிக்கிற பட்டன் கிளிக் பண்ணா கார் குதிக்காது கைஸ், கார் மிதக்கும். சோ இந்த ஹலோ கிட்டி கார் வந்து அப்படியே வந்து வானத்துல அப்படியே மிதக்கிற மாதிரி வந்து இருக்கு. சோ இது ஒரு புது டெக்னாலஜி மாதிரி கொண்டு வந்துறாங்க பாத்தீங்கன்னா. அப்படியே வந்து அதை கிளிக் பண்ணும்போது கார் வந்து குதிக்காம அப்படியே வந்து அந்த வானத்திலேயே அப்படியே வந்து மிதக்கிற மாதிரி இருக்கு. பட் இது வந்து ரொம்ப ஹைட்டா போக முடியாது, ஒரு ரோட்ல இருந்து மேலே மட்டும் வருது. பட் ரொம்பவே வந்து ஒரு ஃப்ளோட்டிங் மாதிரி இருக்கு இந்த கார். ஸோ ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்கு. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கார் மறுபடியும் கீழே வந்துருது. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான மெக்கானிசம் மாதிரி இந்த காரில் கொண்டு வந்துறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புது பெட்டு கொண்டு வந்திருந்தாங்க. இந்த பெட்டு வந்து அப்படியே சாக்லேட்டாலேயே ரொப்பன மாதிரி இருக்கு. இந்த பெட்டோட பேர் பார்த்தீங்கன்னா சாக்கோ பன்னி. ஸோ இது வந்து ஒரு முயல் தான். என்னன்னா இது சாக்லேட்டாலேயே செஞ்ச முயல். இது ஓடி வரும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட இதெல்லாமே வர தெரியும். சாக்லேட்லேருந்து வர ஒரு வேஃபர்ஸ் எல்லாம் வர தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கலர் எல்லாம் வர தெரியும். ஸோ சமையா இருக்கு இல்லையா, இது வளர்ந்துச்சுன்னா ஒரு சூப்பரான சாக்லேட் சாக்லேட்டால செஞ்ச ஒரு முயல் பண்ணி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். செமையா இருக்கு. ஸோ இதுவும் வந்து நமக்கு போன ஹலோ கிட்டி அப்டேட்ல வந்துச்சு. ஸோ இப்போ வந்து இந்த அப்டேட்ல என்னெல்லாம் புதுசாக வந்துருக்கு பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட்ல பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு வந்து இப்போ கொஞ்சம் நார்மலான மாதிரி இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்டீரியர்ஸை கொண்டு வந்து இங்கே வெளில வச்சிருக்காங்க, இந்த இடத்துல ஏரியாவில் நிற்க வச்சிருக்காங்க. ஸோ போன அப்டேட்ல பார்த்தீங்கன்னா ஏரியல் வந்து அதோட இந்த வெஹிக்கல் ஷாப்ல இருந்தது, இப்போ வந்து இங்கே வந்துட்டு இருக்கு. இது வந்து எக்ஸ்டீரியர்ஸை வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கு போல இருக்கு. சரி ஓகே, நம்ம வெஹிக்கல் ஷாப்ல போயிட்டு ஏதாச்சும் புதுசாக வந்துருக்கலாம் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து அந்த வெஹிக்கல் ஷாப்ல ஒரு ரோபோட் வந்து நின்று ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தது. பட் என்னன்னே தெரியல. இந்த ரோபோட் கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதோ ஸ்டில் அண்டர் மெயின்டெனன்ஸ்ங்கிற மாதிரி தான், ஒன்றும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு தான் இருக்கான். பட் என்னன்னா உள்ள வந்து ஒரு போர்ட்டல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு போர்ட்டல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது ரெண்டு ரோபோட் வந்து சேர்ந்து தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் போர்ட்டல்ன்றாங்க. இதுக்குள்ள என்ன வரப்போறதுதான் எனக்கு தெரியல. மேபி வந்து ஆட்டம் சிம்பிள் இருக்கிறதால நம்ம வந்து சின்னதா நம்மளோட எல்லாமே சின்னதா மாறுற மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷனை கொண்டு வர போறாங்கன்னு நினைக்கிறேன். சரி நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஃப்ரீசிங் பண்ணே காணும் ப்ரோன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா கைஸ், ஸோ நம்மளோட ஆர்கே ரோபோட்லயும் பாத்தீங்கன்னா ஃப்ரீசிங் பண்ண தூக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பதில் வந்து ஃபேஷன் ஷோவை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மேபி வந்து நமக்கு வரப்போற கிறிஸ்மஸ் அப்டேட்ல தான் அகைன் வந்து அந்த ஃப்ரீசிங் பண்ண கொண்டு வரோம்னு நினைக்கிறேன். என்னன்னா வரப்போற கிறிஸ்மஸ் அப்டேட்ல அந்த ஃப்ரீசிங் பண்ண வந்து நெக்ஸ்ட் ஃப்ரீசிங் பண் 2.0 கொண்டு வரலாம். அதாவது நெக்ஸ்ட் லெவல்ல ஏதாச்சும் வந்து அப்டேட் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த பில்டிங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பொருட்கள் இங்கே உள்ள கொண்டு வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே சேஞ்சஸ் இருக்கு. பெருசாக வந்து பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. சிலதெல்லாம் தூக்கிருக்காங்க, சிலதெல்லாம் வேறு வேறு இடத்துல வைக்கிச்சிருக்காங்க. ஸோ முக்கியமாக போன அப்டேட் எல்லா அப்டேட்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சயின்டிஸ்ட் வந்து அந்த குகைக்குள்ளேயே இருந்துருப்பாப்புல. பட் இப்போ வந்து அந்த சயின்டிஸ்ட் வந்து வெளியில் வந்துட்டு இருக்காப்புல. ஒரு வழியாக அந்த குகையிலேருந்து நம்ம சயின்டிஸ்ட் வந்து வெளில வந்து நின்றுட்டு இருக்காரு. என்னன்னு கே பாருங்க. ஸோ சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஹாலோகிராம் கேட் ஆர்மர்னு ஒரு கேட் ஆர்மர் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோமா. ஸோ அது வந்து எப்படி ரெடி பண்ணிருக்கோமா, இந்த ஏஐயோட மெட்டீரியல். அதாவது நம்ம பிகேஜி சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ ரோபோட் இருக்கிறது தெரியும். ஸோ இது ப்ளூ கலரில் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அந்த ரோபோட் எப்படி கிரியேட் பண்ணாங்களோ, எந்த மெட்டீரியலில் கிரியேட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஆர்மரையும் கிரியேட் பண்ணிருக்காங்களா. ஸோ மேக்ஸின் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மரை தான் போட்டுட்டு இருக்கு. இந்த ஆர்மர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறான் மேக்ஸின்னு. ஸோ இதை நம்மள ட்ரை பண்ணியும் பார்க்க சொல்கிறான். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட குகைக்குள்ளே போய் பார்த்துலாம். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து நம்மளோட சயின்டிஸ்ட் வந்து ஒரு போர்ட்டில் அங்கே வச்சுக்கிட்டு சும்மாவே நின்றுட்டு இருந்தாப்புல. ஸோ என்ன தான் அவன் பண்ணி வச்சிருக்கான்னு பார்ப்போம். இப்போ வந்து உள்ளே போய் பார்த்தோன்னா எல்லாமே காலியா இருக்கு கைஸ். சோ அந்த ஏரியாவே காலியா இருக்கு. என்னடா இது, எதையுமே காணுங்கிற மாதிரி இருக்கு. நம்ம சயின்டிஸ்ட் ஒரு வழியா அவங்களோட வேலையெல்லாம் அந்த குகைக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே வந்து வெளில வந்துட்டான் போல இருக்கு. இனிமே வந்து சயின்டிஸ்ட் நம்ம பிகேஜி ஃபுல்லா அங்க சுத்திட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு வழியா நம்மளும் குகைக்குள்ள போயிட்டு என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது இனிமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்ப நியூவா வந்திருக்க ஆர்மரை போட்டு பாத்துருவோம். ஸோ இந்த ஆர்மர் பாக்குறதுக்கு வந்து வித்தியாசமா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஏஐ கம்பானியனோட சேர்ந்து வருது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கேட் மாதிரி இருக்கிறது தெரியும், அது வந்து ஒரு கம்பானியன். ஸோ இது இதுவும் வந்து அதே ஏஐ ரோபோட் எந்த மெட்டீரியல் பண்ணாங்களோ அதே மெட்டீரியல் தான் இதுலையும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன பவர்ஸ் இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட லுக்கை பார்த்தோம்னா ஒரு நல்லா வந்து ஜொலிக்கிற மாதிரி இருக்கு. ப்ளூ கலர்ல அப்படியே வந்து ஜொலிக்கிற மாதிரி இருக்கு. நைட் டைம்ல ரொம்ப வந்து ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். ஓடும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடியிலேருந்து ஒரு சின்ன ஒரு ஹலை மாதிரி வந்து வருது. ஸோ ப்ளூ கலர்ல வந்து ஒரு
லைட் மாதிரி இருக்குது. அதே மாதிரி குதிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இது மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து அங்கே பபுள் பபுளாக கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து குதிக்கிறது தான் பவரே போல இருக்குது. என்ன பவர்னா நம்ம கேட் ஆர்மர் போட்டு குதிக்கும் போது ரெண்டு வாட்டி தான் குதிக்க முடியும். பட் இந்த ஆர்மர் இது வந்து அட்வான்ஸ்டு கேட் ஆர்மர் போல இருக்குது. ஸோ இது வந்து மூணு வாட்டி நம்மளை குதிக்க வைக்கிறது காய் சூப்பரில். ஸோ நம்ம வந்து ஏஐ ரோபோட்டோட வந்து பார்த்தோன்னா இந்த ஏஐ ரோபோட்டோ பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியே இருக்க அந்த ப்ளூ கலர் மெட்டீரியல் செஞ்சதால அப்படியே உள்ளே போய் மெர்ஜ் ஆகும்போது நம்மள மாதிரியே இருக்கிறது தெரியும். ஸோ இதோட பவர் வந்து குதிக்கிறது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஏஐ ரோபோட்டில் இருக்க மெட்டீரியலுங்கிறதால இன்னும் கொஞ்சம் பவரை யூஸ் பண்ணி ஏதாச்சும் வேறு மாதிரி ஒரு சூப்பர் பவரை கொண்டு வந்திருக்கலாம். ஸோ இது குதிக்கிற பவர்ங்கிறது ஆல்ரெடி ஒரு ஆர்மருக்கு இருக்கிறதால அதே பவர் வந்து இன்னொரு ஸ்டெப் குதிக்கிறது மாதிரி வச்சு கொண்டு வந்திருக்கிறது எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக வந்து ஒரு சூப்பராக தெரியல. பட் இருந்தாலும் ஓகே இதை வந்து நம்ம கிரேசி ரன்ல ட்ரை பண்ணி பார்த்தா தான் எப்படி இதோட பவர் வேலை செய்யுதுங்கிறது தெரியும். ஸோ இதோட கம்பெனியின் கூட வந்து பார்க்கறதுக்கு வந்து காமெடியாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து அட்ராக்டிவாக இல்லை. சரி ஓகே நம்ம வந்து கிரேசி ரன்ல இந்த ஆர்மரை ப்ளே பண்ணி பார்ப்போம். இதோட பவர் எப்படி இருக்குங்கிறத இதில் இருந்தால் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரேசி ரன்ல ப்ளே பண்ணுறதுக்கு முக்கியமானதே நம்மளோட ஸ்பீடு தான். ஸோ முக்கியமாக இதில் வந்து ஸ்பீடாக போகிற மாதிரி ஆப்ஷன் இல்லை. ஸோ அதாவது நம்ம நார்மலாக ஓடுற மாதிரி தான் இருக்குது. என்ன ஒரு பவர்னா குதிக்கலாம். ஸோ மூணு தடவை நம்ம வந்து மேலே மேலே குதிக்கலாம். பட் இது வந்து குதிக்கும் போது நம்மளை ரொம்ப ஸ்லோ ஆகிடுது. நமக்கு முன்னாடி நிறைய பேர் ஓடுறது தெரியும். ஸோ அந்த ஆப்ஸ்டிகல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக வந்து மூணு வாட்டி ஜம்ப் பண்ணி குதிக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. பட் என்னன்னா இது குதிக்கும் போது ரொம்ப ஸ்லோவாக குதிக்கிறான். ஸோ ஃபாஸ்ட்டாக குதிக்க மாட்டான். ஸோ மற்ற ஆர்மர்ஸ் அதாவது மேக்ஸினோட கேமர் ஆர்மர்ஸ் எல்லாம் போட்டுட்டு போகிறவங்களே வந்து ஸ்லைடு பண்ணியே சீக்கிரமாக போக முடியுது. நம்மளால் வந்து இந்த மாதிரி மூணு ஜம்ப் குதிச்சுமே நம்மளால் அவங்களோட இடத்துல வந்து போகிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டோம். இருந்தாலுமே நிறைய பேர் வந்து உள்ளே போயிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஆல்ரெடி வந்து யாரோ வந்து கதவை உழைச்சிட்டு உள்ளே போயிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நிறைய பேர் இந்த சறுக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ நம்ம வந்து ஓடுறது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ஓடுவோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல வந்து பேசிடனை பொறுத்தவரையும் இந்த ஆர்மர் வந்து அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இல்லை. ஸோ அதனால் நம்ம எந்த ஆர்மர்ஸ் எல்லாம் பவர்ஃபுல்லாக நம்மளுக்கு முன்னாடி வின்னாயிருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஸ்பீட் ஆர்மர் அதாவது ஸ்பீட் ஆர்மர் வந்து நியோன் ஆர்மர் வந்து கண்டிப்பாக வின்னாயிருக்கு ஃபர்ஸ்ட்ல. நெக்ஸ்ட் வந்து ஜீரோ கிராவிட்டி ஆர்மர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸினோட கேமர் ஆர்மர் வந்துருக்கு. ஸோ இப்போ வந்து மேக்ஸின் இந்த ஆர்மரை போட்டுருக்கு. இந்த ஆர்மரோட அந்த கேமர் ஆர்மரே நல்லா தான் இருக்குது. சாம பவர்ஃபுல்லாக வந்து ஃபாஸ்ட்டாக வர முடியுது. ஸோ இருந்தாலும் மூணு ஆர்மர் நமக்கு முன்னாடி வந்திருக்கு. நாலாவது ஆர்மராக நம்ம வந்து இந்த கேட் ஆர்மரை யூஸ் பண்ணி வந்திருக்கோம். ஸோ கிரேசி ரனுக்கு இது அந்த அளவுக்கு வந்து ஒர்த்து கிடையாது. மற்றபடி வந்து பார்க்கறதுக்கு அப்படியே ஜொலிக்கிற மாதிரி இருக்குது. வித்தியாசமாக வந்து ஜொலி ஜொலிக்குது. எந்த ஆரம்பம் இந்த அளவுக்கு ஜொலிச்சு நான் பார்த்ததில்ல. ஸோ பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப கூலாக இருக்குது. ஸோ டச் கைஸ் இந்த அப்டேட்டில் இது ஒன்று மட்டும் தான் கொண்டு வந்துடுறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருந்தா நல்லா இருக்கும். சரி ஓகே நெக்ஸ்ட் அப்டேட் ஏதோ வந்து பெருசாக பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அப்டேட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்புறம் அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.